Good morning and welcome to Sims Hospital Vadapani Varangam. Hello, Doctor. இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ரஞ்சன் குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ டுமாரோ இஸ் வேர்ல்ட் கேன்சர்ஸ் டே. ஸோ இன்னைக்கு கேன்சர் பற்றி, அஃப்கோர்ஸ் நீங்கள் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், கேன்சர் பற்றி கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் எல்லாமே பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேன்சர் அப்படின்றது எதனால் உருவாகுது, வாட் இஸ் த ரீசன், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. நிறைய கேன்சரில் அந்த டெஃபினைட் காஸ் சொல்ல முடியாது, பட் சம் கேன்சர் இந்த கனெக்டட் டு சம் ஹெரிடிட்டி, சம் கேன்சர்ஸ் ரிலேட்டட் டு சம் எக்ஸ்போஜர் டு கேன்சர் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் லைக் கார்சினோஜென்ஸ் வீசே, லைக் யுவர் எக்ஸ்போஜர் டு லாங் டர்ம் எக்ஸ்போஜர் டு டபாக்கோ சூயிங், ஸ்மோக்கிங், அல்கோஹால், தீஸ் ஆர் ஆல் கோரிலேட்டிவ் ஃபைண்டிங்ஸ் மாதிரி. ஸோ யார் எக்ஸ்போஜர் லாங் டேர்ம் எக்ஸ்போஜரில் நார்மல் செல்ஸ் தான் கேன் சேஞ்ச் இன் டு கேன்சர் செல்ஸ். ஓகே, அந்த தான் ரிஸ்க் இருக்குது. ஸோ பட் மெஜாரிட்டி ஆஃப் கேன்சர்ஸில் இந்த கரெக்டு காஸ் சொல்ல முடியாது. இட் மேபி ஹெரிடிட்டி ஆர் டொபாக்கோ ஆர் சம் இல் ஹேபிட்ஸ். ஓகே, ஸோ டாக்டர், இப்போது கேன்சர்லேயே ஏதாவது டைப்ஸ் இருக்கா? இந்தந்த மாதிரி இந்தந்த ஒரு ஆர்கனுக்கு வந்தால் வேறு வேறு டைப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? In the cancer, there is no definite one organ is immune for cancer on the mandrilla. It can start from the top to bottom, like head, or okay. You say brain cancer, head and neck cancer, lung cancer, breast cancer, intestine cancer, pancreas. All organs are susceptible for cancer formation. Okay. Over a period of time. Okay, so in the cancer varumbodhu, there are certain types, primary, secondary, and the madri edha types irka? So the cancer starting point we say primary. Okay. And if it is spread it to other place we say secondary. Okay. And the metastatic or secondary metastatic lesion. The primary site and the origin point, suppose in the breast ellam start aichu அப்புறம் அந்த பிரெயினில் போயிடுச்சுன்னா விச மெட்டஸ்டாசிஸ் டு த பிரெயின். ஓகே, செகண்டரி இன் த பிரெயின், பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரெஸ்ட். ஸோ நிறைய டைப்பில் கேன்சரில் இந்த ரிஸ்க் இருக்குது, இட் கேன் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அந்த காரணம் தான் இந்த ஸ்டேஜ் வைஸ் இட் வில் பி அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஓகே, ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அந்த சான்சஸ் ஆஃப் கியூர் சம்டைம்ஸ் இஸ் வெரி வெரி லோ. ஓகே ஓகே, ஸோ இப்போது எந்த ஆர்கனில் வந்தால் அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட், விச் ஆர்கன் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்? இப்போல இஃப் யூ லுக் இன் டு அந்த நிறைய டைப்பில் கேன்சர் இருக்குது. சப்போஸ் யூ டாக் அபவுட் பிளட் கேன்சர், அந்த இந்த சின்ன வயசில் பெடியாட்ரிக் ஏஜ் குரூப் இட் இஸ் எ குட் சான்ஸ் ஆஃப் கியூர். ஓகே, அந்த சேம் பிளட் கேன்சர் இந்த அடல்ட்ஸ் அபவ் 30 அண்ட் ஆல், அந்த chance of cure with standard medical treatment like chemotherapy and all is low as compared to children. Okay. Similarly, in the germ cell tumors, like starting from the ovaries in children, young boys and girls, so on the type cancer, like cure chances are very high. Okay, okay. So some cancers, like in the detection time, like secondaries form, it has gone to other parts of the body. So on the cancer, the cure chance come here. So like lung cancer going to brain, bones, liver, and the stage le detect aichana it is probably incurable. Okay, but we can control for a longer time in the medicine le. Okay, we can okay make so them live longer. So po endha organ la vara cancer vandu medicine vial eduthukura and the medicine le vandu cure panna mudiyum abindra maari adha oru. So mostly in the blood cancer da we feel it is like all over in the body. And the type cancer le treatment da medicine treatment. Medicine treatment, okay. We don't do operation there. Suppose you talk about widespread disease, ange da medicine treatment venum. Medicine treatment venum. But okay. It is a localized disease, solid organs, cancer like breast cancer, intestine cancer, you talk about liver cancer, in the operation early stage, the, definitely it can be a good chance of cure. Okay. So, po, in the madri blood cancer, porthu varaikku naan kekkuren, mechellathukkume vandu chemotherapy, indha maari sila treatment la irukku. But blood cancer ku vandu romba extreme stage poyirchu abindrappo, பிளட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி திருப்பி புது பிளட் ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி இது இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? சி, இந்த பிளட் இஸ் சர்க்குலேட்டிங் ஆல் ஓவர் அவர் பாடி சிஸ்டம்ஸ் இன் ஆல் ஆர்கன்ஸ். ஸோ இந்த பிளட் கேன்சர் செல்ஸ் உருவாட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் எ ரிஸ்க் தட் இட் கோஸ் டு ஆல் பார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் சொல்ல முடியாது, வி கேன் சே ரிஸ்க் ஃபேக்டர். ஓகே, யாருக்கு இந்த சப்போஸ் இட் ஹஸ் அஃபெக்டட் டெஸ்டிஸ், பிரெயின்,
So that becomes a relatively high risk case. Okay. Suppose the blood cancer cells number is very high. Hmm. So nari affect aichana, suppose cancer cells growth is very high, late presentation, and the stage lay chances are very poor for cure. Okay. So it is not a stage. Okay. Burden of the disease. Okay. Cancer cells nariya growth aichana body le, then resistant cancer cells number jaasti irukum. Okay. So medicine le resistance avu. Okay. So sometimes they still survive. Oh. And recur again and again. Okay. So cure panna kuda thirupi thirupi keeps coming. Ama, that's a risk factor. Risk factor. But we don't say stage 1, stage 2 like in blood cancer. Okay. So po head to toe oru oru cancer a polam doctor. Ipo brain cancer porthu varaikum enna na mari symptoms vandha patients paapanga. The brain tumors nare type le irukke. Suppose in the common type means we say gliomas, and the type le mostly in adults or adolescent age group. And the group le they come with some headache, sometimes nerve problem like weakness of legs or hands, kai kaal ke paralysis avu, but mostly it is sometimes headache, vomiting. Okay. The main symptom irukum. Sometimes focal fits. Fits madri varo, seizures. Okay. So that time you do a scan in the katti madri in a brain le, we say okay, it's probably a brain tumor. Then plan for treatment. Okay, so adukapra treatment plan panvinga. Okay doctor, but mouth cancer ku enna na reasons paakringa, enna na symptoms irukku? See, mouth cancer we feel in the under time le cancer le we can screen and pick up early cancer because in the risk group irukke. Suppose long standing tobacco chewers, smokers, and the oral cavity or upper aerodigestive tract, and the risk of cancer jaasti irukum. Okay. Those who are smokers, alcoholic, tobacco chewers, yarke pre cancer condition irke. Suppose that is called leukoplakia or submucous fibrosis, and the problem irkina that can go to cancer change also. Okay. Another time cancer le screening the best way to pick up early cancer. Where we can have a good chance of cure. Okay. So depending on the awareness, patients will come to the hospital. Okay. Yaar late le varona, suppose the nariya spread aicha gland le poicha, both sides glands, and the less stage, higher stage. And the cure chance come irukum. Okay. So for mouth cancer le patients enna mari complications face panvaanga? Naturally, in the speech problem, swallowing problem, pain sometimes. So mostly because suppose this is in the cheek or tongue or throat, then they may not have intake problem will be there. Swallowing problem, suppose it's in the upper part of throat, then you can have pain in the ear, ear pain. Now, suppose there is a gland in the neck, you can see a swelling in the neck sometimes. Okay. So depending on the stage, symptoms will come. Okay. So in the puttanoi cancer porta varaikum mouth cancer vandu vanduchu appadina the food pipe ku travel aguma, and the cancer will it spread to the food pipe? Not exactly, and mostly it comes to the neck okay. gland, lymph node nerikatti madri avu. Okay. So on the stage le lymphatic channels le varo gland affect avu. That okay. is the commonest site of spread. Okay. Nothing else. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகிறேன் கேட்கலாம். என்னன்னா இப்போ யூட்ரஸ்லேருந்து இப்போ வெளில வந்துட்டுருக்கு மேடம், வயிட் பட்டுருக்கு ஒருத்தவங்களுக்கு. ஓகே ஓகே. அதனால வந்து ஏதாவது வயிற்றுக்குள்ள புண்ணு ஏதாவது கேன்சர் அது வர்ற வாய்ப்பு இருக்குங்களா? Okay, she has uterus white discharge. She, someone has white discharge. Sorry. So will it lead to cancer or tumors? Anu madrila, and sometimes infection the cause of white discharge. So we need a checkup. Okay. The gynecologist le path to. Okay, white discharge can be a reason for cancer or what? Sometimes la katti irkina, you can have a discharge from that tumor. Okay. You can have bleeding also. Okay. But and the bleeding means we are really worried. Okay. And okay. the bleeding avana, we suspect lower part of uterus like a tear. But if it is more than 35, 40 years, we need a definite checkup. Pap smear, then gynec examination, ultrasound abdomen. So, but it is not all the time cancer. But okay. cancer symptom. You just have a chance. Ama, there is a risk. Okay.
ஓகே, ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குமா உங்களுக்கு? ஸோ ஒரு சான்ஸ் தான் இருக்குது, எதுக்கும் ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், ஸோ இப்போ நம்ம மவுத் அண்ட் லங் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மேம்? வேலூர் மாவட்டம். எங்கே உங்கள் பேர் சார்? அரவிந்தராஜ் மேம். டாக்டர் இருக்காங்க அரவிந்த் சார், சந்தேங்க நினைக்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். எஸ் குட் மார்னிங் சார். இந்த மாதிரி தூக்கத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு சார். ஓகே, அதான் மேம். இது அப்புறம் நார்மலாக இந்த கோவம் வந்தால் கூட அந்த மாதிரி இதாகிடுச்சு வர. ஓகே, ஒயிட் டிஸ்சார்ஜ்னால இப்போ தான் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு கேன்சர் இருக்கு, ஒரு சான்ஸ் தான் இருக்குது, ஏன்னா வந்து யூட்ரஸில் கட்டி இருந்துச்சுன்னா தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுமா. ஸோ அதனால் நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட, யார் அவங்க பேஷண்ட்டோ அவங்க போய் செக்அப் கொடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம் மேம். உங்கள் பேர்மா? என் பேர் நிர்மலா மேம். எனக்கு அண்டர்ஆர்ம்ல வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கு. ஓகே, ஹலோ. ரைட் ஹேண்ட் சைடு, அது டாக்டர் கிட்ட காமிச்சு அது ஒன்றும் இல்லை, அது சரியான கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் டவுட்டா இருக்கு, கொஞ்சம் பெயினா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப நாளா இருக்காது. எங்கே கட்டி இருக்கு? அண்டர்ஆர்ம். அண்டர்ஆர்ம், சரி. ஓகே, இந்த பெயின் எவ்வளோ நல்லா தெரியும் இந்த கட்டி இருக்கு? இது ரொம்ப நாளாவே இருக்கு சார். அது ரெண்டு மூணு டாக்டர் கிட்ட, லேடி டாக்டர் கிட்ட காமிச்சதுக்கு வந்து அது ஒண்ணும் இல்ல, அது கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கு, அது ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க பார்க்க சரி, இது அது வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்ப நாளாவே டவுட்டா இருக்கு. சரி, இந்த கட்டி சைஸ் இந்த பெருசா மாதிரி இருக்கு இல்ல சின்ன கட்டி மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் பெருசாலாம் இல்லை சார், ஆனா ரவுண்டா இருக்கு, ஸ்வெல்லிங் மாதிரி ரொம்ப நாளாவே இருக்கு. சரி, இந்த கட்டி இந்த கேன்சரும் அந்த மாதிரி 100% அந்த மாதிரி இல்லை, பட் செக்அப் வேணும். ஸோ யூ நீட் நீடில் டெஸ்ட் எக்ஸாமினேஷன், பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ பிரெஸ்டில் கட்டி இருக்குன்னா அந்த ஆர்ம்பீட்லேயே கட்டி வரும், அந்த ஸ்டேஜ்லேயே கரெக்டாக தெரியும் அந்த பிரெஸ்ட் கேன்சர்லேயே ஆகும். பட் ஒருவாட்டி செக்அப் வேணும். ஓகே, இன்னும் டு ஆன்காலஜிஸ்ட் ஆர் டு கைனகாலஜிஸ்ட்? இந்த ஃபர்ஸ்ட் ஃபிசிஷியன் பார்த்துட்டு அந்த டவுட் இருக்குன்னா ஆன்காலஜிஸ்ட், வி கேன் கோ ஃபார் ஆன்காலஜிஸ்ட் ஒப்பீனியன். ஓகே, ஸோ ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்த்து ஜஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்கம்மா, பிரெஸ்ட்டுக்கு அது பரவிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் மேபி நீங்கள் ஆன்காலஜிஸ்ட் பார்க்கலாம், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து புதிய தூத்துக்குடி சைட்லேருந்து பேசுகிறோம். ஆ, டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னென்னு கேட்கலாம். சார் வந்து என்னோட அம்மா வந்து வயசு 48 இருக்கும், 3 மாசமா பீரியடு போய்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி கத்தி இருக்குன்னாங்க. அவங்க டவுசி இது பிரைவேட்ல, அந்த கத்தியில வந்து கத்தி எடுத்துட்டாங்க. கத்தி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனதுல வந்து அந்த கத்தியில கொஞ்சம் கேன்சர் இருக்கலாம் அப்படிங்கிறது மணி. எந்த இடத்துலமா கட்டி இருந்ததுன்னு சொன்னாங்க? கர்ப்பப்பை வாய் வெளியே, கர்ப்பப்பை வாய் ஸ்ட்ரெஸ்ல கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, எடுத்துட்டாங்க. ஆனா எடுத்துட்டாங்க, எடுத்து வந்து டெஸ்ட்டுக்கும் அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு பெட்டன் எடுங்கன்னு சொன்னாங்க. பெட்டன் எடுத்து இப்ப நாங்க கொண்டு வந்துட்டோம். 20,000 அளவுக்கு அந்த பெட்டன் வந்துச்சு. அங்க ஆண்ட்ரஸ்னால அடையார் பக்கத்துல எடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பெட்டன் எடுத்து காமிச்சது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுல ஏதோ ரேடியேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அது அப்படி அப்படின்னா என்ன? ஓகே, தே சம்மன் ஹேட் யூட்ரஸ், தெரியும் இந்த யூட்ரஸில் கட்டி இருக்கு, இந்த கட்டி இந்த கேன்சர் கட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சாம்மா, டாக்டர் என்ன சொல்லியாச்சு? ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த ஸ்டேஜ் என்ன, அந்த ஸ்கேன் சிடி ஸ்கேன் பண்ணியாச்சா? ஆமாம் சார, பெட் ஸ்கேன். பெட் ஸ்கேனில் என்ன, எங்கே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா? ஆமாம் சார், அந்த ஆமாம். எங்கே எங்கே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா? வேற ஏதோ இதுல வந்து திருப்பியும் கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றில் இருக்குது, லிவரில் இருக்குது, எங்கே இருக்குன்னா கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வேணும்.
சப்போஸ் இந்த எங்கேயே ஸ்ப்ரேட் ஆகலைன்னா அந்த ஸ்டேஜ்லேயே இந்த ரிஸ்க் பார்த்துட்டு திருப்பி ரேடியேஷன் வேணும். ஸோ இந்த ஆங்கோலஜிஸ்ட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுவோம். ஓகே, தே ஸ்கேர்ட் அபவுட் த ரேடியேஷன் டாக்டர். ஸோ ரேடியேஷன்னால அதை இந்த ட்ரீட்மெண்ட் வேணும்னா த க்யூர் சான்ஸ் இருக்குன்னா யூ ஹவ் டு டேக் த ரிஸ்க் அண்ட் ட்ரீட். அந்த மாதிரி இல்லை, தட் ரேடியேஷன் மீன்ஸ் தெர் இஸ் எ ப்ராப்ளம். இது ஒன் மோடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், இங்கே சென்னையிலேருந்து பேசுகிற பாலா பேரு. டாக்டர் இருக்காங்க பாலா சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஆ சார், எனக்கு ஒரு 4 இயர்ஸ் மேல் சைல்டு இருக்கு. சரி, அவருக்கு வந்து அந்த கழுத்துக்கு பின்னாடி வந்து லிம்ப் நோட்ஸ், அது ரெண்டு பட்டன் மாதிரி இருக்கு. அது செக் பண்ணிட்டு அவங்க வந்து ரியாக்டிவ் லிம்பானிட்ஸ்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஓகே, எங்கே இருக்கு கட்டி? வந்தது சரி. சோ இது வந்து ஏதாவது கேன்சர் காம்ப்ளிகேஷன் இருக்கும்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாரு. சோ அந்த டவுட்ல கேக்குறேன், என்ன சிம்டம் இருக்கு? அந்த weight loss, fever அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு? இல்லை ஒன்லி அந்த கட்டி பார்த்துட்டு டாக்டர்ல பார்த்தாச்சா? எவ்வளவு நாள் ஆயிச்சா அந்த கட்டி பார்த்தாச்சா? அந்த கட்டி வந்து ஆக்சுவலா அவனுக்கு ஃபார்ம் ஆகி ஒரு 6 மந்த் 7 மந்த் மேலே ஆயிடுச்சு. ஆனா மத்தபடி காம்ப்ளிகேஷன் தான், ஃபீவர் வந்து எப்பமாவது சீசனலி ஃபீவர் வரும். கோல்டு வரும்போது மொத்தம் அந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. மற்றபடி அடிக்கடி ஃபீவர், வெயிட் லாஸ் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. சரி, நிறைய டைம் இந்த சில்ட்ரன் வில் ஹாவ் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அந்த டைம்ல இன்ஃபெக்ஷன்ல கட்டி வரும். பட் இந்த பீடியாட்ரிக்ஸ் டாக்டரில் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டவுட் இருக்குன்னா வி ஹாவ் டு டூ எ பயோப்சி, நிடில் டேஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது சொல்லியாச்சா. சப்போஸ் சின்ன சின்ன கட்டி இருக்குன்னா வி கேன் கீப் அண்டர் அப்சர்வேஷன். இந்த இமீடியட்டே ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்ல, ஃபர்தர் பயோப்சி தேவையில்ல. சப்போஸ் கட்டி திருப்பி சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 1 மாதம் 2 மாதம்ல பயோப்சி வேணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். ரிசம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.